உனக்கு வாழ்வு தேடி தந்ததே இவங்க தான். முதல்ல அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம். இல்லைங்க, முத முதல்ல அவங்க காலில் விழ வேண்டாம். அவங்க பணம் கொடுக்கலன்னு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. வாசவம் தான் எனக்கு இருக்கிறது ஒரே உருமக. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு கோடி கோடியா செல்லம் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. முத முதல்ல அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. நீங்க தப்பா நினைக்கூடாது. ஆறுமுகனாச்சி அக்கா வாங்க. அஞ்சு பிள்ளைகளை பெற்றவங்க, நீங்க முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. வாங்க, உங்க மாதிரியே இவங்களை நிறைய குழந்தை பாக்கியம் பெறணும்னு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, அவர் சொல்றதுலயே நியாயம் இருக்கு. வள்ளியம்மே நான் வரட்டுமா? கோடி செல்வம் இருந்த குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, கோடி செல்வம் இருந்த நீ செஞ்ச தவற சுட்டி காட்டி தாயாகவும் ஒரு வழியை சொல்லிட்டு போறான். இது அவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்?
வெற்றி வள்ளியம்மே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றின்னா அது எனக்கும் தான் வெற்றி. உண்மைதான், குழந்தை வடிவில் வந்தது நீதான். உன் வலப்பக்கம் இருந்து ஒரு பூவை கொடுன்னு முருகங்கிட்ட கேட்டேன். தூக்கி எடுத்து கையில கொடுத்த மாதிரி இந்த வள்ளியப்பூ வந்து விழுந்தது. இந்த வெற்றி வேல் முருகா. முருகா, நீ கடைபிடித்த சக்தி விரதம் தான் என்னை உன் முன்னால் காட்சி தர வைத்தது. உனக்கு என்ன வேண்டும்? அறிவும் அழகும் உள்ள ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. அது மட்டும் போதுமா? போதும் சுவாமி, அது போதும். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையை அடைந்தோம். ஆயின் அதற்கு ஆயுள் எட்டு. முருகா, அதற்கு ஆயுள் எட்டு. வள்ளி, என்ன முருகனை பாத்தீங்களா? அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவன் கனவு கண்டியா? ஆமாங்க. நீ கனவு கண்டா அப்படியே பலிக்குமே, என்ன சொல்லு சொல்லு. நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு முருகன் சொன்னா. பாலமுருகன் சொன்னது பலிச்சிருச்சு பாத்தியா? அவனுக்கு நாம சஷ்டி விரதம் இருந்தது நிறைவேறிச்சு பாத்தியா? முருகா, முருகா, குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அவருக்கு அந்த குழந்தைக்கு குறைஞ்ச ஆயுள் தாங்கிற விவரம் தெரிஞ்சா அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த ரகசியம் என்னோடயே இருக்கட்டும், என்னோடயே இருக்கட்டும். குழந்தைய பார்க்கறதுக்காக 10 மாசம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியலையா? குழந்தை பிறந்தாச்சு, ஆனா பொண்ணா தெரியலையே. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஆயிடுது. முருகா, அவன் தான் பிறந்திருக்கான், போய் பாருங்க. முருகா பிறந்திருக்கா? சாரி டாக்டர். என்ன குழந்தைங்க, நீ கண்ட கனவு பலிச்சிருச்சு. ஆண் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகோட ஆண் குழந்தை. அப்போ கனவுல முருகன் சொன்னபடி 8 வயசு முடிஞ்சதும் இறந்துருவானே. ரொம்ப அழகான பேர், குழந்தைக்கு பொருத்தமான பேர். அப்ப நாங்க வருத்தமா ஹலோ ஒன்னு கந்தசாமி பேசுறேன். குழந்தைக்கு சரவணன் பேர் வச்சிருக்கேன். நீங்க உடனே மருதமலைக்கு போய் மருதமலை ஆண்டவனுக்கு கல்வி அறிவோட ஊரே புகழ் பெரிய பக்திமானா விளங்கணும்னு அவ பேர்ல அச்சிரப்படு. ஆமா, உடனே போங்க. நான் சொன்னாலும் குறிச்சுக்கிட்டீங்கல்ல. என்னங்க, அழகோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும் தான் எல்லா கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்களே தவிர நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. குழந்தையை கொடுத்த முருகன் அதோட ஆயுசையும் தீர்மானிச்சிருப்பான். அவன் கொடுத்த பிள்ளைக்கு அல்பாயுசாவா இருக்க முடியும்? அதை நாம ஏன் போய் கேட்கணும்? தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்களேன். ஆயுளை பத்தி சொல்லணும், அவ்வளவுதானே. பொன்னுசாமி, பொன்னுசாமி, ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சே.